ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ராஜி'ஸ்ராய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நெய்வேலி டவுன்ஷிப்பில் உள்ள ஒரு சில பிளேசஸை வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். அப்கமிங் வீடியோஸில் நெய்வேலி டவுன்ஷிப்பில் உள்ள ஒரு சில பிளேசஸை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிளேசஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், 9 பிளாக் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து 17 பிளாக் மெயின் பசார் வரைக்கும் போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். நெய்வேலி டவுன்ஷிப்பை பற்றி சொல்லணும்னா, அது ஒரு நல்ல எவர்கிரீனான பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பிளாக்ஸ்ன்னு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. நெய்வேலி பொறுத்த வரைக்கும் 1 பிளாக், 2, 30 பிளாக் அந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ 9 பிளாக்லேருந்து 17 பிளாக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளேஸை தாண்டி தான் நம்ம வந்து மெயின் பஸாருக்கு போக போகிறோம். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க், இப்போ அது கனரா பேங்காக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த வழியா நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜவஹர் சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து லொகேட் ஆயிருக்கும். ரைட் சைடில் வந்து பாரதி ஸ்டேடியம் வந்து இருக்கு, அதுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து லைப்ரரி இருக்குது. இப்போது இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா, இது வந்து லிக்னைட் சிட்டி. இதை பற்றி சொல்லணுன்னா என்னோடய ஃபேவரட்டான பிளேஸ் இது. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் நம்மளுக்கு இந்த ஜூன் 2 ஜூலை மந்த்து ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு இங்கே புக் ஃபேர் வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸாக அது வந்து எதுவுமே நடக்கலை. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம், அதாவது கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, எப்போ இந்த புக் ஃபேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, ரீஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அப்போ நான் உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிளேசஸுமே வந்து ஃபுல் வியூவாக நான் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஃபுல்லாகவே எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம மெயின் பஸ்ஸாருக்கு போயிட்டுருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையும் நான் போகும் போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம மெயின் பஸாருக்கு வந்தாச்சு. இதுக்கு லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் லொக்கேட் ஆயிருக்கும். ரைட் சைடு வந்துட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கும். அப்படிதான் வந்தாச்சு நம்ம. இப்போ இதுக்கு ரைட் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ நிதி ரத்னா தியேட்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம மெயின் பஸ்ஸாருக்குள்ள வளைஞ்சிட்டோம். இதுக்குள்ளே நிறைய ஷாப்ஸு எல்லாமே இருக்கும். ஒரு நாள் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது மெயின் பஸ்ஸாருக்குள்ளே என்னென்ன ஷாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சும்மா லைட்டா வந்துட்டு இந்த பிளேஸ் மட்டும் காமிக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்ல நெய்வேலி அந்த மெயின் பஸ்ஸாருக்குள்ள இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி ஏன் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா, லாக்டவுன் போட போற அந்த டைம், இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம்னா நாளைக்கு வந்து லாக்டவுன் போட போறாங்க. ஸோ அவசர அவசரமா போனதுனால உள்ள வந்துட்டு அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்லணும்னா, இங்கே இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா, துணிக்கடை இருக்கும், ஜெராக்ஸ் கடை, அண்ட் ஃபோட்டோ ஷாப்ஸு அந்த மாதிரி கடைலாம் இருக்குது, அண்ட் பெயிண்ட்டு அதெல்லாம் விற்பாங்களே அந்த கடைலாம் இருக்கும்.
மீதி ஹாஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜுவல்ரிஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நகை கடலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரீட்டோட ஃபைனல் பிளேஸ் வந்துட்டு ஃபைனல் ஷாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பலோ மெடிக்கல் வந்து இருக்கும். இப்போது வளைஞ்சு போயிட்டுருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு சுபிக்ஷான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன இடம்னா பார்க்கு, டபுள் சைடுமே இருக்கும், இந்த சைடு இருக்கும் அந்த சைடு இருக்கும். இப்போது பேண்டமிக்னால 2 இயர்ஸாக அதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ நான் எல்லா பிளேசஸையும் வந்து விசிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு மை சேனல். பை.